அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மருந்து திராட்சாதி ரசாயனம். இது வந்து இம்காப்ஸ் பாகம். இது ஆயுர்வேதிக்கு முறை. இது பல ஆயுர்வேதிக் மருந்து கம்பெனிகளில் தயாரிக்கிறாங்க. இது நம்ம போய் கேட்டதும் கிடைக்காது. இது ரேராக விற்கிற சரக்குனால ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. அதை வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தேவையான ஆங்கூர் திராட்சை, அப்புறம் லவங்கப்பட்டை, லவங்க இலை, அப்புறம் ஏல அரிசி, ஏலக்காய்க்குள்ளே இருக்க அந்த கடுகு மாதிரி இருக்கிறது, அது சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, அடுத்து திப்பிலி, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி. செஞ்சாந்தன தூள். இந்த செஞ்சாந்த தூள் ரெடிமேடாகவே கிடைக்குது. ரெட் சாண்டல்வுட் பவுடர்னு இருக்கும். இதுக்கு ஹை குவாலிட்டியாக இருக்கிறது வாங்க, அதான் உள்ளே சாப்பிட முடியும். உள்ளே பவுடர் இப்படி தான் இருக்கும். இது அடுத்து வந்து குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து நீங்கள் 10 கிராமும் போடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற குங்குமப்பூ, அதை லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். கையில் நுணுக்கணும், ஓமப்பிடி மாதிரி நுணுக்கணும், அதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். இது 10 கிராம் இல்லாட்டி 20 கிராம் சேர்க்கணும். இந்த செஞ்சந்தன தூளும் இந்த குங்குமப்பூவும் சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த ரசாயனத்துக்கு நல்ல சிவப்பு கலரை கொடுக்கும். எல்லாத்தையும் தனித்தனியாக சூரணம் பண்ணிடணும். சூரணம் பண்ணி அதை ஒரு தடவை சளிச்சிடணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் அந்த மருந்து கிடைக்கும். இந்த பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக இருக்கனால கீழே வராது. நல்லா கையை வச்சு தேய்ச்சி தான் பண்ணணும். நம்ம கல்கண்டில் பாகு காய்ச்சிரும். இப்போ 1 கிலோ கல்கண்டை போட்டு அந்த கல்கண்டை வந்து முதல்ல கரைச்சிட்டு துணியில் வடிகட்டி அதில் இருக்க அசுத்தத்தெலாம் நீக்கிடணும். அதை பாகுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கணும். அந்த சமயம் வந்து திராட்சை, இந்த ஆங்கூர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய இந்த திராட்சையை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி நடுவில் இருக்க அந்த விதையை நீக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த திராட்சையை அரைச்சி அரைச்சி வைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சா மிக்சி வந்து ரொம்ப இதாகிடுது. அது என்ன சொல்கிறதுன்னா திணற ஆரம்பிச்சிருது. சில சமயம் அந்த காயில் புகஞ்ச மாதிரி வாட வந்துடும். ஏன்னா அவ்வளோ பிசுப்பு தன்னது. அதனால் என்ன பண்ணால், ஒவ்வொரு திராட்சையாக போட்டு இது பண்ணலாம். இப்போ அந்த பச்சை திராட்சைக்கு தான் இப்படி இருக்குது. இதை இப்போ நான் வந்து அந்த பாகில் அந்த திராட்சையை போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சா அரைக்க வருது. அதனால் அப்பக்கப்போ அரைச்சி அரைச்சி அந்த பாகில் போட்டுக்கிட்டே இருக்கோம். பாகில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கரண்டிகளை எடுத்து பார்க்குறோம், எது எது கரையாமல் இருக்கோ அதை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு மறுபடியும் அரைக்கிறோம். அரைச்சாதான் மறுபடியும் வந்து அந்த பாகோடு கலந்துடணும். அந்த நமக்கு அந்த கல்கண்டு பாகும் அந்த திராட்சையும் சேர்ந்து நமக்கு ஒரு கூல் பதம், அதாவது லேகிய பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த திராட்சை பழம் திப்பி, அதாவது கெட்டியாக இருக்கிறது கரையாமல் இருக்கிறது இருக்கான்னு தேடி பார்த்து எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்படி அரைச்சி அரைச்சி சேர்க்கணும். இந்த லேகியம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அருமையான லேகியம். இல்லை சேர்கிற பொருள் எல்லாமே கொஞ்சம் நறுமணமிக்க பொருள். அந்த திராட்சையும் இனிப்பு, கல்கண்டும் இனிப்புனால சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ மேற்படி சூர்ணத்தை அதில் சளிச்சு கொட்டி கிண்டிக்கிட்டே இருக்கும். கையில் அள்ளி போட்டோன்னா கட்டி சேரும். அதனால தான் சல்லடில் சளிச்சு போடுறோம். அந்த சல்லடை மேலே சளிக்கும்போது கொஞ்சம் சல்லடையோட கண்ணு பெருசாக இருக்கிற மாதிரி 80-50, 60-50 அதை போட்டு பண்ணிங்கன்னா சூர்ணம் சீக்கிரம் பாத்திரத்தில் விழுந்துடும். நம்ம அதுக்கப்புறம் நல்லா கிண்டுறோம். இப்போயே நம்ம கிண்ட கிண்ட சிவப்பு நிறம் தூண்டுறது உங்களுக்கு தெரியுது. நல்லா ரத்த நிறத்துலேயே இருக்கும். இது இந்த கர்ப்பிணிகள், உடம்பு வந்து வீக்காக இருக்கவங்க, மஞ்சக்காமலை பேஷண்ட்டு, அதேமாதிரி கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் இந்த லேகியத்தை சாப்பிட்லாம். இதில் வந்து 335 கிராம் நெய் சேர்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது நாட்டு பசு நெய் இது சேர்க்குறோம். இப்போ பாருங்கள், அது ரத்த சிவப்பாக வந்துருச்சு. அந்தது இது கொஞ்சம் இழைப்பு நோயில் பாதிக்கப்பட்டவங்க, கிட்னி ஃபெயில் இருக்காருங்க, மாசமாக இருக்கவங்க, இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா ரத்தம் சீக்கிரம் ஊறும், உடம்புக்கு நல்ல வலிமை கொடுக்கும். இது ஒரு சிறு மலமிலைக்கும் கூட
இதை நைட்டு சாப்பிட்டு படுத்தாங்கன்னா காலையில் மோஷன் ஃப்ரீயாக போகும். இரும்பு சத்து இருக்கிற மாத்திரைகள் மருந்துகள் எது கொடுத்தாலுமே அடுத்த நாள் மலத்தை கட்டும். ஆனால் இந்த ஒரு ரசாயனத்துக்கு மட்டும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையே இருக்காது. மார்னிங் வந்து ஃப்ரீயாக மோஷன் போயிடும். எனக்கு கர்ப்பிணிகள் சாப்பிட்டாங்கன்னா குழந்தை வந்து நல்ல கலராக பறக்கும், அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி நல்ல கலர் இருக்கும். ரத்தம் நல்லா ஓடி குழந்தை பார்க்க நல்லா பார்க்கவே தேச்சஸோடு இருக்கும். குழந்தையும் நல்லா வலுவாக இருக்கும், ரத்தம் போசாக்கோடு இருக்கும். அதனால் இது வந்து கர்ப்பிணிகள் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நார்மல் டெலிவரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹீமோக்ளோபின் குறையின்றத இதில் நிவர்த்தி பண்ணிடலாம். இந்த லேகியத்தை நல்லா கிண்டிட்டோம், ரசாயனத்தை நல்லா கிண்டிட்டு கடைசியாக நெய், எவ்வளோ நெய் அந்த இதில் போட்டிருக்கேன், 335 கிராம் போட்டிருக்கேன். நம்ம அம்புட்டு நெய்யும் போடுறோம், அந்த கொஞ்சம் சூடோடு தான் இருக்குது, அதோடு தான் கிண்டிகிட்டே இருக்கோம். நெய் சேர்த்து கிண்டி முடித்ததுக்கப்புறம் நல்லா உஷ்ணம் வந்து தணியணும், சூடு ஆறினதுக்கப்புறம் ரப்பாவில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். இதை காலை மாலை அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் நல்லா மென்று சாப்பிட்டு வெந்நீரோ இல்லாட்டி பாலோ குடித்தாங்கன்னா, பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லது, குடித்தாங்கன்னா மேற் சொன்ன பழங்கள் கிடைக்கும். இதோட முழு விவரமும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், இதோட அளவு பாகங்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒரு அருமையான மருந்து, இதை கொஞ்சம் குறைந்த அளவில் செய்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்க, புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற அனைத்து வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை வேறொரு மருந்து செய்யும் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.